ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, அரிசி மாவை வச்சு மொறு மொறுன்னு ஒரு கிறிஸ்பியான தோசை தான் செய்ய போகிறோம். அந்த தோசைக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிடக்கூடிய ஒரு ரொம்ப ஆரோக்கியமான புதினா சட்னி செய்ய போகிறோம். வாங்க, இந்த ரெண்டு ரெசிபியும் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நம்ம சேனலில் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருள்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஜார் எடுத்துக்கோங்க. ஜாரில் நான் வந்து ஒரு 2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். 1 கப் அரிசி மாவுக்கு 2.5 கப் தண்ணி. இப்போ வந்து நம்ம வந்து 2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்தோமா, இதில் ஃபஸ்ட்டு நம்ம அரைக்கிறதுக்கு வந்து நான் வந்து 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை அரைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு 2 கப் திரும்ப சேர்த்துக்கப்புறேன். அரைச்சிட்டு வந்ததை தனியாக பவுலில் மாற்றிக்கோங்க. மாற்றிக்கிட்டு இப்போ வந்து ஒரு 2 கப் தண்ணி சேர்த்துடலாம். 2 கப் அரிசி மாவுக்கு 5 கப் தண்ணி மொத்தம் சேர்த்துட்டு இதில் வந்து கொத்தமல்லியை குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை இருக்கிறதுலே குட்டியாக பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு கேரட்டை துருவி சேர்த்துக்கிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம அரிசி மாவுன்றதுனால ஒரு தோசை நம்ம ஊற்றும் போதும் கீழே அடி நல்லா நம்ம கலந்து விட்டு தான் ஊற்றணும். கலந்து விடலைன்னா உங்களுக்கு அங்கங்கே கட்டியாக சேர்ந்துடும். மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் நம்மளோட தோசைகள் வந்து சீக்கிரமாக வெந்து வந்துடும். நல்லா இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நீங்கள் திருப்புங்க. அப்போ தான் நம்ம தோசை வந்து நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ரொம்ப வந்து நார்மலாக எடுத்துட்டிங்கன்னா தோசை வந்து அந்த அளவுக்கு மொறு மொறுன்னு வராது. இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இதே மாதிரி 2 பக்கமும் வேக வச்சுக்கோங்க. 1 பக்கம் மட்டும் வேக வைக்க வேணாம், 2 பக்கமும் வேக வைக்கணும். திருப்பி திருப்பி அப்போ தான் உங்களுக்கு வந்து தோசை நல்லா வரும். இதே மாதிரி நான் வந்து 3 தோசை ஊற்றிக்கிட்டேன். நம்ம வீட்டில் இட்லி தோசை மாவு இல்லாத டைமில் நம்ம டக்குன்னு இந்த மாதிரி அரிசி மாவு வச்சு இன்ஸ்டண்ட்டாக இந்த மொறுமொறு தோசை வந்து 10 நிமிஷத்துக்குள்ளே சூப்பராக செஞ்சிடலாம். இது வந்து நம்ம புளிக்க வைக்கணும்னு அவசியமே இல்லை. நம்ம ரெடி பண்ண உடனே இதை வந்து இந்த தோசை வந்து ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இந்த தோசைக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆரோக்கியமான சைடிஷ் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். என்னென்னு பார்த்தா நம்ம புதினா துவையல் தான் செய்ய போகிறோம். புதினா துவையலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இதில் எடுத்து வச்சுருக்கேன். புதினாவையும் நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து இந்த மாதிரி காம்போடு தான் போட போகிறேன். காம்போடு போடும்போது தான் இதில் இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே நமக்கு முழுமையாக கிடைக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி செய்ய போகிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானவுடனே எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா எண்ணெய் எல்லா பக்கமும் படுற மாதிரி இதை லைட்டாக திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 1 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய், கொஞ்சம் புளி, 4 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா வறுபடணும். அப்போ தான் நமக்கு வந்து புதினா சட்னிக்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப கூடுதலாக கிடைக்கும். இதோட கலர் வந்து நல்லா வந்து ப்ரௌனாக மாறணும். அது வரைக்கும் இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், சரியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம கழுவி வச்சுருந்தோம்ல புதினா, அது எல்லாத்தையுமே இதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. புதினா வந்து ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. 1-5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா நான் வந்து 1-2 துண்டு தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்தா போதும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நான் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு தான் தேங்காய் சேர்த்துருக்கேன். தேங்காய் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஆஃப் பண்ணி வச்சுட்டு நல்லா ஆற விட்டுட்டு நம்ம வந்து ஜாரில் இதை எல்லாத்தையுமே மாற்றிக்கலாம். மாற்றிக்கிட்டு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆனோடனே எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே 1 வரமிளகாவை கிள்ளி சேர்த்துருக்கேன். அது கூட பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டு நம்ம அரைச்சிட்டு வந்த புதினாவை இதுக்குள்ளே சேர்த்துக்கிட்டு அந்த ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணி இதுக்குள்ளே சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா கொஞ்சம் இந்த தண்ணி வந்து நல்லா வத்தி வரட்டும். கொஞ்சம் வத்தி வரும்போது நம்மளோட புதினா சட்னி வந்து செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த புதினா சட்னி வந்து இட்லி தோசை, கோதுமை தோசை, ரொட்டி, தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, புலாவ் இந்த மாதிரி ஐட்டத்துக்கெலாம், நெய் சோறு இதுக்கெல்லாமே செம்ம அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ஒரு முறை கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை இப்போ தான் முதல் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பை. சி யூ. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோட சந்திக்கலாம்.